கர்த்தருடைய பரிசுத்த நாம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. நல்லதொரு ஓய்வு நாளின் நிறைவு பகுதியில அன்றருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாடல்கள் பாடி சத்திய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த பாக்கியத்துக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இணைப்பிலே வந்திருக்கிற அன்றருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த ஊழியக்காரருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்பிய தலைப்பு தாமதத்திற்கான காரணங்கள். இத படிக்கிறதுக்கு முன்பாக இது யாவரும் அறிந்திருக்கிற ஒரு தலைப்பு என்றாலும் கூட இதை படிப்பதற்கு முன்பதாக இந்த நாளிலும் தேவனுடைய இயேசுவின் ஒத்தாசைக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம கண்களை மூடி ஜெபித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் நிறைவு பகுதியிலே தகப்பன சத்திய வசனங்களை தியானிப்பதற்கு நீ கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக வழிநடத்துதலுக்காக காத்து நிற்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் உம்முடைய பாதைகளில் எங்களை நடத்தும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. வாழ்க்கையில இந்த தாமதம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிற ஒரு பாதை. தாமதம் எல்லாரும் கிட்டத்தட்ட கடந்து வந்திருக்கிற ஒரு பாதை. சில பேரு நம்ம வேலைக்காக காத்திருக்கிறோம், வேலை தாமதமாக கிடைக்கிறதே என்று சொல்லி காத்திருக்கிறோம். சில பேர் திருமணங்களுக்காக காத்திருக்கிறோம், திருமணங்கள் தாமதமாக நடைபெறுகிறத இதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நம்ம அலசி பார்க்கிறோம். நம்மளுடைய திருச்சபையில கூட இன்னும் ஒவ்வொரு நாளும் பிரேயர் ரிக்வெஸ்ட்ல அதிகமாய் வரக்கூடிய ஒரு விண்ணப்பங்கள் என்னன்னா திருமணத்துக்காக, குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க, தாமதம் இருக்கிறது. இதற்காகவும் நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு தாமதத்தோட உள்ள ரிசல்ட்டுக்காக தாமதம் ஆயிடுச்சுன்னா மனசு என்ன பாடுபடும் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். டிரான்ஸ்ஃபருக்காக சில நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னா காத்திருக்கிறோம். அது கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா குடும்பங்கள்ல சொந்த ஊர்ல இன சின்ன பந்துக்களோட கூட போய் சேர்ந்து வாழ முடியலன்னு தாமதத்தோட இருக்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு காத்திருக்கிறோம். இப்படி வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தாமதம் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும்போது அதுக்காக நம்ம காத்திருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, இப்பெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் க்ளோஸ் பண்ணி கிடக்கு அப்படிதானே. எங்கேயா வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு அப்பா சொன்னாங்கன்னா அப்பா வர்றதுக்காக காத்திருக்கும் போது தாமதம் ஆயிரும். இதுக்கான காரணத்தை அப்பா பிள்ளைகிட்ட சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே இந்த தாமதம்ங்கிற காரியத்தை கடந்து வந்துடுறவர்களாக நம்ம பள்ளிக்கூடத்துல வகுப்பு நடந்துட்டு இருக்கும் போது மாணவர்கள் சொல்லுவாங்க லேட்டா வந்துருச்சு அப்படின்னா, பஸ் லேட்டா வந்துருச்சு அப்படிமா. எங்களுடைய நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால அது நிறைய இருக்கும். பள்ளி முதல்வர்களிடத்துல பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது மற்ற நபர்கள் சில நாள்ல தாமதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கான காரணத்தை சொல்லுகிற அனுபவம் பார்த்துருக்குறோம். பெரிய ஃபேக்டரிஸ்ல பாத்தீங்கன்னா தொழிலாளிகள் வேலைக்கு தாமதமாக போக வேண்டிய சூழ்நிலை வருது, அவங்க இந்த காரணங்களை சொல்கிறார். பிள்ளைகள் பெற்றோரிடம் சில நேரத்துல லேட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. நண்பர்கள் காத்திருக்கிற நண்பர்கள் மத்தியில என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா காத்திருக்கிற அனுபவம் வந்த உடனே என்ன இவ்வளவு லேட் ஆயிருச்சு என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நண்பர்கள்ட்ட சொல்லி. சோ இந்த தாமதம் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்நாளில நிறைய கடந்து போயிருக்கு. நாம் யாரும் அறிந்திருக்கிற ஒரு சம்பவம், லாசர் மரித்த சூழ்நிலையில
அவரை எழுப்பக்கூடிய அந்த சம்பவத்தை நாம் நினைவில் கொண்டு வரும்போது அங்கே தாமதமாக இயேசுவானவர் அங்கே செல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம், வேதத்திலே வாசித்திருக்கிறோம். மரித்த லாசருவை எழுப்புவதால் பிடிவாதமான விசுவாசமற்ற மக்களிடத்துல தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதற்கான சான்றாக இருப்பதற்காக அவர் தாமதித்தார். இதுவே அவர் அவருடைய தாமதத்தின் காரணம் என்று சொல்லி யுகங்களின் வாஞ்சையில நாம் வாசிக்கிறோம். பல நேரங்களில் நாம் தாமதமாக சென்றிருக்கிறோம், பல இடங்களில் இந்த தாமதத்துக்கான காரணங்களை கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம தாமதத்திற்கான காரணங்களை படிக்கிறோம். அது என்ன, எதை குறித்து தாமதம் என்பதை நாம் பார்ப்போம். வேதத்துல ஆண்டவர் இரண்டாம் முறையாக வரப்போகிறார் என்கிற விஷயத்தை நிறைய பேரு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பிரசங்கங்கள் போயிட்டு இருக்குது. எல்லாரும் வந்துட்டாங்களா? தாமதம் இல்லாம உடனே ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்களா? அப்படின்னா அது ரொம்ப குறைவான காரியமே நடக்கும். நாமளும் டைம் கூட ஆண்டவர் நிறைய நேரத்துல கூப்பிட்டுருக்கிறாரு, ஆனா தாமதமா தான் போறோம். அப்படிதானே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேணா சீக்கிரம் போயிடுவோம், சர்ச் டைமுக்கு தாமதமாக. அப்படிதானே மத்தே 24:14, ஆண்டவர் இரண்டாம் முறையாக அந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு காரணம் இங்கே சொல்லப்படுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு. அப்ப இன்னும் ஏன் இந்த உலகத்துக்கு முடிவு வரல அப்படின்னு சொன்னா, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமாக்கிய அந்த சுவிசேஷம் முத்துவது இன்னும் சாட்சியாக அறிவிக்கப்படவில்லை, அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால அவர் இன்னும் சீக்கிரம் வரல பூமிக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நாம பார்க்கிறோம். எவாஞ்சலிஸ்ட் 695-696 பக்கத்துல அம்மையார் அவங்க இந்த காரியத்தை குறித்து எழுதுறாங்க. ஏன் ஆண்டவர் வர தாமதமாயிருச்சான்? தேவனுடைய வாக்கு தத்தங்களை பொறுத்த மட்டில் எவ்வித குறையும் இருந்ததில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் என்று கூறிக்கொள்கிறவர்கள் மத்தியிலே காணப்படுகிற அவிசுவாசமும் உலக பற்றும் அர்ப்பணிக்காத நிலையும் பூசலுமே நம்மை பாவமும் வருத்தமும் நிறைந்த இந்த உலகத்துல அநேக வருடங்களாக இருக்கும்படியாக செய்துவிட்டது. இப்ப ஆண்டவர் வர்றதுக்கு சில காரணங்களை வேதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படித்தானே, அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் படித்து வருகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள் என்று கூறிக்கொள்கிறவர்கள் மத்தியில காணப்படுகிற காரியம் இது கூட ஆண்டவருடைய வருகைக்கு தாமதமாக இருக்கிறது. இன்னும் பார்க்கணும்னா சபை ஒரு காரணமாக இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை தாமதமாக இருக்கு, சபையும் ஒரு காரணமாக இருக்கு. பாருங்களேன், டிசைரா பேஜஸ்ல இந்த கொட்டேஷன் போட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் சபை நியமிக்கப்பட்ட தனது பணியை கர்த்தர் அபிஷேகித்த விதத்தில் செய்திருக்குமேயானால் இதற்கு முன்னதாகவே முழு உலகமும் எச்சரிக்கப்பட்டிருந்திருக்கும். நமது கர்த்தராகிய இயேசுவும் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் நமது பூமிக்கு வந்திருப்பார். அப்ப சபை அப்படின்னா சபை கட்டடம் அல்ல, சபையில இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவர் வருவதற்கு நாம் ஒரு காரணம் என்பதை இந்த மாலை பொழுதுல அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கும். ஓய்வு நாளை முடித்து ஒரு புதிய வாரத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் என்பதாக, எதற்காக ஆண்டவருடைய வருகை தாமதமாகிறது என்பதை குறித்து நம்ம தியானிக்கிற வேலையில பாருங்களேன். கடைசி கால சம்பவம் புஸ்தகத்துல இந்த கொட்டேஷன் இருக்கிறது, கிறிஸ்துவாகிய தம்மை சபை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் ஏக்கம் நிறைந்த ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் குணாதிசயம் அவரது ஜனங்களில் பரிபூரணமாய் பிரதிபலிக்கப்படும் போது மாத்திரமே அவர்களை தம்முடையவர்களாக உரிமை பாராட்டிக் கொள்ளவர் வருவார். அப்ப எவ்வளவு பெரிய வேலை நடந்துட்டு இருக்குது. கிறிஸ்துவின் குணாதிசயம் அவருடைய ஜனங்களில் பரிபூரணமாய் பிரதிபலிக்கப்படும் போது பரிபூரணமாய் குணமாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு தாமதத்திற்கான காரணம். பெரியமானவங்களை நிறைய விஷயங்களை வேதத்துல நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 18:4 சொல்லுகிறாரு, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அதிக ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும்
அவளுக்கு நேரிடும் வாதங்களில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாங்க, அவளை விட்டு வெளியே வாங்க. யார சொல்றாரு? பாபிலோன சொல்ற, உலகத்தை சொல்ற, சபை ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற வல்லமைகளை விட்டு, குழப்பங்களில் இருந்து அசத்தியங்களில் இருந்து வெளிவருவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்பு இப்பொழுதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சர்ச் சர்வீஸ் நடக்குது, நடக்குது, நிறைய விஷயங்களை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதுக்காக அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள ஒருவேளை பாபிலோன் இருக்குதா, நமக்குள்ள ஆண்டவர் விருப்பம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத அவருடைய சித்தத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா, அதை விட்டு வெளியே வாங்கிற விஷயத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அங்க வெளியே வா அப்படின்னு சொன்னது மாத்திரத்துல, இந்த நாளிலும் அதை வெளியே வா என்று சொல்லி, வெளியே போ அப்படின்னு சொல்லி அழைத்த ஒரு நபர். அவரை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போவோம். தாமதத்திற்கான காரணம், ஆண்டவருடைய வருகைக்கு, வருகையின் தாமதத்திற்கு நாம் ஒரு காரணம், திருச்சபை ஒரு காரணம், சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாததும் ஒரு காரணம், எல்லாம் இருக்கலாம். பாபிலோனை விட்டு ஜனங்கள் இன்னும் வெளியே வரவில்லை என்பது ஒரு காரணம். அறிவிக்க வேண்டிய ஜனம் சத்தியத்தை, கிறிஸ்துவனுடைய குணத்தை பிரதிபலித்து அறிவிக்காதது ஒரு காரணம். நிறைய விஷயங்களை வேதத்திலே படிக்கிறோம். ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து, தீர்க்க தரிசன ஆவியிலிருந்து கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 19:12. இங்கே ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் லோத்துவை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக லோத்துவின் இடத்திலே ஆண்டவருடைய தூதர்கள் வந்து சொல்லுறாங்க. அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் உனக்கு இன்னும் யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ, அங்க வெளியே அழைத்துக் கொண்டு வா அப்படின்னு சொன்னார்ல பாபிலோன். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதுலயும் முத்துவது இருக்கிறது இந்த அதிகாரத்துல. ஆனால் 19:16 சொல்கிறது, அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது, ஏன் அவன் தாமதம் பண்ணான் லோத்து? ஆண்டவருடைய இரக்கம் அவன் மீது இருந்தது, ஆண்டவருடைய கட்டளை இரக்கத்தின் மீது நிமித்தமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் தாமதிச்சான். ஏன் தாமதிச்சான், எதுக்காக தாமதிச்சான்? ஒருவேளை நமக்கு லோத்தின் காரியத்திலிருந்து நமக்கு என்ன பாடம், ஒருவேளை நம்முடைய தாமதம் எதற்கெல்லாம் நாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியவர்களாக. முதலாவது காரணம், லோத்தின் தாமதத்திற்கு ஒரு காரணம், அவனுடைய ஜனங்கள், உறவினர்கள், நண்பர்கள், அவனை இருந்து சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய அவநம்பிக்கை ஒரு காரணமாக. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி படிக்கிற போது, முற்பிதாக்களும் தீர்க்க தரிசிகளும் புஸ்தகத்துல இருந்து ஒரு 4 காரியங்களை நான் போட்டிருக்கிறேன். முதலாவது காரியம், அவர்களுக்கு அவன் அவர்களை பரிகசிப்பவன் போல் காணப்பட்டான். எப்படின்னா, ஆண்டவர் இந்த சோதோம் குமாரவை அழிக்க போகிறார் என்று சொன்ன காரியமும் சுத்தி இருக்கிறவங்களை கிண்டல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவர்கள் அவனுடைய பயங்கள், அவன் இப்படி பயப்படுறானே, இது ஒரு மூடத்தனம், மூட பக்தி அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அவனுடைய குமாரத்திகள், அவர்களுடைய கணவன்மார்களினுடைய ஆளுகைக்கு, ஆதீனத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவங்க எங்க இருந்தாங்களோ அங்க இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த அபாயத்தினுடைய சான்று எதையும் அவர்களால பார்க்க முடியல. இப்படிப்பட்ட அழகு, அழகான சோதம் அழிக்கப்பட்டுருமாங்கிறத அவங்களால நம்ப முடியல. இன்னைக்கும் பாருங்களேன், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற செய்தி சொல்லப்பட்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை நாம் எப்படி நம்புகிறோம், நம்மளுடைய குடும்பம் எப்படி நம்புகிறது, நம்மளுடைய சொந்தக்காரர்கள் எப்படி நம்புகிறார்கள், நம்முடைய திருச்சபை எப்படி நம்பி இருக்கிறது, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இது உலகம் அழிவிற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? யோசித்து பார்த்தோன்னா, சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டருடைய 2 வருகைக்கு பேச ஆரம்பிச்சாலே சில பேருக்கு அப்படியே தலை சொரிஞ்சிட்டு எத்தனை தடவை தான் கேட்கறது. எச்சரிப்பின் காரியம் நம்மை சுற்றி தொனிக்கிறது அவநம்பிக்கை. எல்லாரும் அவன் இருக்கிறத பார்த்துட்டு லோத்து கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டான், தாமதம். 2, பாத்தீங்கன்னா அவனுடைய சொந்த குடும்பம்,
ஆனால் அவனுடைய தயக்கமும் தாமதமும் தெய்வீக எச்சரிப்பை லேசானதாக கருதும்படி அவளை நடத்தினது. யாருடைய தயக்கம்? லோத்தினுடைய தயக்கம், அவனுடைய தாமதம், தெய்வீக எச்சரிப்பு. டைரக்டா காட் வந்து பேசுறாங்க பாருங்களேன், எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம். அப்படி பேசியும் கட்டளை கிடைச்சோம், நேரடியாக சத்தம் கேட்டோம், இத லேசா கருதுனதுனால என்ன நடந்து போச்சுன்னா, அவனுடைய பிரதிபலன் மனைவிட்ட ரொம்ப இதெல்லாம் இப்படித்தான் நிறைய வீடுகள்ல இன்னைக்கு நடக்குது பாருங்க. கணவனா இருக்கட்டும் அல்லது மனைவியா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் கருத்த காரியத்துல ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. செய்தி கொடுக்கறதா இருக்கட்டும், செய்தி கேட்கறதாக இருக்கட்டும், ஆலய பிரகாரமான காரியங்கள் இருக்கிறதாக இருக்கட்டும், ஆவிக்குரிய காலயத்தில குடும்பத்திலே வளர்ப்பதாக இருக்கட்டும், ஒருத்தர் இன்னொருத்தரை லேசா கருதுறபடி நடத்துற சூழ்நிலைக்கு சில நேரத்துல நம்முடைய தாமதம் நடந்திருக்கு. அந்த லோத்தனுடைய மனைவி, அவளுடைய உடல் அந்த சமவெளியில வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு, ஆனாலும் அவளுடைய இருதயம் சோதோமை பற்றி கொண்டிருக்கு. பற்றுதல், மனுஷர் மேல் நம்பிக்கையா இருப்பதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சில வேத வாக்கியம் சொல்கிறது. ஆனால் இவருடைய பற்று, இவருடைய ஆசை, இவருடைய விருப்பம் எதுவாக இருந்துச்சுன்னா, என்னதான் பைபிள் படிச்சாலும், என்னதான் சர்ச்சுக்கு போனாலும், என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் பிரசங்க கேட்டாலும், இருதயம் சோதனை பற்றி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தாமதத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதனாலதான் யோத்தோட மனைவி அழிந்து போனார். அதனாலதான் அவருடைய பிள்ளைகளும் கூட சோதோமை பற்றி கொண்டு இருந்தார். நம்முடைய இருதயத்துல தெரியும் நம்ம எதை பற்றி கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தை, வேதத்தையும் சாட்சி அகமத்தையும் கவனித்து விடியற் காலத்து வெளிச்சத்திற்காக ஆயத்தமா இருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்முடைய இருதயத்துக்கு தெரியும், இருதயத்துக்கு தெரியும் தாமதத்திற்கான காரணம். பாருங்களேன் மூன்றாவது, அந்த அம்மாச்சு அந்த குடும்பத்தில இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மூணாவது காரணம் பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவோட மனைவி கூட வர்றதுக்கு மறுத்தாங்களா அவங்க எழுதுறாங்க. என் பிள்ளைங்க வரல, நீங்க சொல்றீங்க ஆண்டவர் உங்களை சோதாம அழிக்க போறாரு அப்படின்னு, ஆனா என் பிள்ளைங்க நம்பலையே, என் பிள்ளைங்க வரலையே, அவங்க இல்லாம எனக்கு எப்படி, அவங்களோட சேர்ந்து நானும் அழிஞ்சிடுறேன். எப்படி? பூமியின் மீது எவர்களை மிகவும் அருமையானவர்களாக பற்றி கொண்டிருந்தானோ அவர்களை விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனால் தாங்கக்கூடியதை விட அதிகமானதாக இருந்தது. பாருங்களேன், ஏலிங்கிற ஒரு நபரை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆண்டவருக்கு மேலாக தன்னுடைய பிள்ளைகளையோ குடும்பத்தையோ இந்த உறவினர்களையோ அல்லது உலகத்தின் எதையாவது நாம் வைத்திருப்போம் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக நம்புவோம் என்று சொன்னார். அது நம்மை தாமதத்திற்கு வழி நடத்தும், தாமதத்திற்கு வழி நடத்தும். ஆண்டவர் பிரியமானவங்கள, இந்த காரணத்தை அருமையா எழுதுறாங்க அம்மையாரு. நமது ரட்சிப்பிற்காக கிருபையாய் செய்யப்பட்டுள்ள தேவனுடைய ஏற்பாடுகளை அற்பமாய் கருதாமல் இருப்பதற்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாயிருக்கும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஓய்வு நாளிலும், ஒவ்வொரு காலை பொழுதிலும், ஒவ்வொரு மாலை பொழுதிலும், ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுதின வாழ்க்கையில், ஒவ்வொரு நாளிலும் ரட்சிப்பிற்காக கிருபையாய் செய்யப்பட்டுள்ள தேவனுடைய ஏற்பாடுகளை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது, அதுல எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என் மனைவி இருக்கிற இடம் தான் எனக்கு பரலோகம், என் பிள்ளை இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம், எனக்கு வேலை எங்கேயோ அங்கதான் என் வாழ்க்கை, எனது தோழர்களும் பிள்ளைகளும் என்னுடன் சேர்ந்து ரட்சிக்கப்படாதவரை நான் என்னுடைய ரட்சிப்பை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று கூறுகின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அம்மையார் இருக்கிறார். இது தீர்க்க தரிசன வார்த்தை. நம்முடைய இருதயத்துல தாமதம், எதற்கெல்லாம் தாமதம்? நான்காவது காரியம், அவனுடைய ஆடம்பரமான வீட்டையும் அவனுடைய வாழ்க்கை முழுவதிலும் உழைத்து சம்பாதித்த செல்வங்களையும் கைவிட்டு விட்டு ஒரு அனாதையாக அலைந்து திரிபவனாக செல்வது அவனுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. சீக்கிரத்துல நமக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஓட போடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்.
ஆகா, ஐசு முழுக்க சம்பாதிச்சு கட்டின வீடை விட்டு போறமே, நகைகளை லாக்கர்ல வாங்கி வச்சிருக்கிறோமே, லாக்கர் நகைகள்லாம் விட்டுட்டு போகணுமே, இத வித்து எடுத்துட்டு ஒரு காசாக்கிட்டு போயிடலாமா? நேரம் கிடையாதுங்க, தாமதம் பண்ணு அப்படின்னு சொன்ன. லோத்தின் குடும்பம் அனுபவித்த அந்த அழிவு, மனைவி அனுபவித்த ஒரு அழிவு நம்ம நினைவில் எப்பொழுதும் இருக்கட்டும். அவன் என்ன செய்தானா, துயரத்தால், ஏன்னா அத்தாடி இதை விட்டு போறதா, துயரத்தால் உணர்வு மயக்கம் அடைந்து புறப்பட்டு செல்வதை வெறுத்து அவன் தாமதித்து நின்றான், தயங்கி நின்றான் என்று சொல்லி அம்மையாரவங்க பிரியமானவங்களே, இந்த ஓய்வு நாள் முடிகிற வேலையில எந்த சோதோம் குமாரா அழிக்கப்பட இருந்ததோ அதை விட பெரிதான பாவங்கள் இன்னைக்கும் உலகத்துல இருக்குன்னு சொல்லி மீட்பர் அறிவிக்கிறார். அந்த சோதோம் குமாராவுக்கு மேலாக இன்னைக்கு நம்ம இடத்துல பாவங்கள் இருக்கிறது சொல்லி தேவனை அறிந்து அவருடைய கற்பனைகளை காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருந்து தங்களுடைய சுபாவத்திலும் அன்றாட வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை மறுதளிப்பவர்களின் பாவங்கள் மேலும் பெரியவைகளாக உள்ளன என்று சொல்லி அமையறது தாமதம். இன்னைக்கு எதுக்கெல்லாம் நாம தாமதித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் தாமதிக்கிறோமா, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நாம் தாமதிக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். பிரியமானவங்களே, அந்த லோத்து நீதிமான் சொல்லி உங்களிடத்துல அழைக்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அக்னி என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளியை போல அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் தன் மனைவி பிள்ளைகளின் மரணத்தினால் துயரடைந்தவனாக வனவிலங்குகளைப் போல மலைக்குகையில் வாழ்ந்தான். அது மாத்திரம் அல்ல, அவனுடைய முதிர் வயதில் அவன் அவமானத்தால் மூடப்பட்டவனாக இருந்தான். மோசமான ரெண்டு சந்ததியை இந்த உலகத்துக்கு, ஆண்டவருக்கு விரோதமாய் ரெண்டு சந்ததியை கொடுத்துட்டு போனான். தாமதமானதுக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஒருவேளை இந்த மாலை பொழுதுல ஓய்வு நாளில் முடிவு வேலையில இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் பேசுவார் என்று சொன்னார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பல காரியங்களுக்கு நாம் என்னென்ன விதத்துல தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம், என்னென்ன விதத்துல நாம் தாமதிக்கிறோம், இரக்கத்தின் அழைப்புகளை, லோத்துவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புகளைப் போல கொடுக்கப்பட்ட அழைப்புகளை, உணவு, உடை, அணிகலன்கள், உள்ள ஆடம்பரங்கள், வீடுகள், எண்ணங்கள், உரையாடல்கள், செயல்கள் ஆகியவைகளில் பரிசுத்தம் அடையும்படி கொடுக்கப்படும் அழைப்புகளை நாம ஒரு நாள் அலட்சியம் பண்ணக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எதிராக பரலோக புத்தகங்களில் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கும் நீண்ட பட்டியலை பற்றி எண்ணி பாருங்கள் என்று அமையாள. ஏனெனில் ஜாதிகள், குடும்பங்கள், தனிப்பட்டவர்கள் ஆகியோரின் பக்தியற்ற செயல்களை பற்றிய ஒரு ஆவணம் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அழைப்புல நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரை நீங்க கொஞ்ச நாளைக்கு பொறுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போறதுக்கு நாம தாமதிக்கிறோம். வாசித்த பகுதியை நான் நினைவு கொண்டு வர வேண்டும் நினைக்கிறேன். இந்த உலகத்தின் மேல் விருப்பத்தை வைத்தவர்கள் மேல ஒரு ஆக்கினை வரப்போகிறது. லூக்கா 21 வாசிக்கிறோம், உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும், எங்க பார்த்தாலும் பேக்கரி கடை, எங்க பார்த்தாலும் டிசைன் டிசைனா ஹோட்டல்ஸ், அது இல்லாத இடமே கிடையாது. ஜனங்கள் பூர சாப்பாட்டுக்கு அடிமையாகி தன்னுடைய குணத்தை இழந்து, செயலை இழந்து, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கிற இதே இல்லாம தாமதப்படுத்திட்டு இருக்க, வெறி, லௌகீக கவலை, இதெல்லாம் நம்முடைய இருதயங்கள்ல வந்துச்சுன்னா பாரமாயிருக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் ஆண்டவருடைய வருகையின் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். தாமதம் பெரிய ஆபத்தை கொண்டு வரும். தாமதிப்பதற்கு உலகத்திலே நாம் காரணங்கள் சொல்லலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில
நாம் தாமதிக்க ஒரு நாளும் கூட. சித்தீம் பள்ளத்தாக்கில வாழ்ந்திருந்தவர்களைப் போல மக்கள் செழுமையும் சமாதானத்தையும் பற்றி கனவு கண்டு கொண்டிருக்காங்க. சித்தீம் பள்ளத்தாக்கில சோதனகுமாரால அவங்ககிட்ட இருக்கிற செழிப்பை பார்த்துட்டு அவங்க ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போறாரு, அது பட்டணத்தை அழிக்க போறாரா அப்படின்னா அதை நம்பவே இல்லை. அவங்க வேற என்னமோ கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. ஆண்டவர் பிரியமானவங்கள, இந்த உலகம் அழிவிற்காக வேகமாக முதிர்ந்து கொண்டிருக்கிறது. விரைவில் நியாய தீர்ப்புகள் ஊற்றப்படவும் பாவமும் பாவிகளும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்படவும் உள்ளனர் என்று சொல்லி அம்மையார் எழுதுறாங்க. நாம் ஆயத்தமாகிவிட்டோமா? ஆயத்தமாகிவிட்டோமா? எவைகளுக்காக? அந்த தீமையான நகரத்தின் செல்வாக்குகளுக்கு அவன் தன்னுடைய குடும்பத்தை கீழ்ப்படி இருந்தான். லோத்து தீர்மானம் எடுத்து தனியா போனார் இல்லையா? ஆபிரகாம் அவுட்டு செழிப்பா இருக்கு, இந்த பக்கம் போனா நாமளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கலாம்னு நினைச்சிட்டு உலகத்து மேல விருப்பத்தை வச்சு போனானோ, அந்த நோக்கம் நிறைவேறிச்சா? அவையில் அனைத்தையும் இழந்தவனாக லோத்து மலைகளுக்கு சென்று குகையிலே வாழ்ந்தான். அந்த சோதமோட பாவம் அந்த பெல்லாங்கிற அந்த நகரத்துக்கும் போச்சு, பின்னால தொடர்ந்துச்சு அவனை. அங்கேயும் அந்த பாவத்தை அவன் செய்தான். பிரியமானவர்களே, சோதனையின் அழிவிற்கு முன்பாக உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போங்கிற ஒரு சத்தம் சோதனகுமார காலத்துல லோத்துக்கு கொடுக்கப்பட்டதோ, அதே போல சீஷர்களுக்கு எருசலேமின் அழிவிற்கு முன்பதாக எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டது போல, கடைசி நாட்களில் நமக்கும் பூமியில் இருந்து கொண்டிருக்கிற நமக்கும் அக்கிரமங்கள் இருந்து பிரிந்து செல்ல வேண்டும், பாவ உலகத்தில் இருந்து பிரிந்து செல்ல வேண்டும், ஆண்டவருடைய அழைப்பிற்கு தாமதம் இல்லாமல் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்ங்கிற சத்தம் இன்னைக்கு ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கு. பிரியமானவர்களே, அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கென்று ஒரு ஜனத்தை ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி, சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாகிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அவர் பொறுமையா இருக்கிறாரு. அதை தாமதம்னு நம்ம ஒரு நாள் அலட்சியப்படுத்த, தாமதிப்பதற்கான காரணத்தை, என்ன காரணத்தை நாம் சொல்லுவோம்? ஆண்டவருடைய நாள் தாமதிக்காது. தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று ஆபகுக்கு 2:3 நாம் வாசிக்கிறோம். நம்மிடத்திலே நடைபெற வேண்டிய நல்ல மாற்றங்களுக்கு நாம் தாமதிக்கிறோம். வேத வசனத்தின் மூலமாய் வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்வதற்கு நாம் தாமதிக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் அடைய தூண்டும் ஆவியாளருடைய சத்தத்துக்கு உணர்த்துதலுக்கு நாம் தாமதிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தங்களுக்கான செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதற்கு நாம் தாமதிக்கிறோமா? சபையிலே எழுப்புதல் உண்டாவதற்காக தேவன் செய்கிற எத்தனையோ காரணங்களுக்கு, எத்தனையோ செயல்களுக்கு உடன்படாமல் தள்ளி போய் நாம் தாமதிக்கிறோமா? பின்மாரியை பெறுவதற்கு, அந்த தேவ சித்தத்தை நிறைவேறுவதற்கு நாம் தாமதிக்கிறோமா? அடுத்த பிரியமானவர்களே, தாமதிக்கிறதுக்கு என்ன காரணத்தை சொல்லுவோம்? தனி நபராக இருந்தாலும் சரி, தனி நபராக இருந்தாலும் சரி, நாம் ஆயத்தப்பட வேண்டும், தாமதிக்க கூட. எந்த காரணமும் சொல்ல முடியாது, தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். தனி நபராக, குடும்பமாக, இந்த உலகின் அருவறுப்புகளை மெய்யாக புரிந்து, உண்மையிலே லோத்து வந்து சோதனகுமாரன் பட்டணத்தினுடைய அருவறுப்புகளை புரிந்து கொண்டிருந்தான். அவன் மெய்யாகவே இப்படித்தான் புரிந்து கொள்ளல. அவன் அவனுடைய குடும்பத்தார் சோதனை பற்றி கொண்டிருந்தார்கள், கர்த்தரை பற்றி கொள்ளவில்லை. அதனாலதான் தாமதிச்சான், அதனாலதான் அவனுக்கு இழப்பு. ஓய்வு நாளை முடிக்கிற வேலையில உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்தகார சக்தி, அந்தகார இருட்டிலிருந்து இல்லையா, ஆச்சரியமான ஒளிக்கு அப்படியே புண்ணியங்களை அறிவிக்கும்படி பிரித்தெடுத்த ஆண்டவருடைய ஜனம். எதற்காகவும் ஆண்டவருடைய அழைப்பிற்கு தாமதம் பண்ண வேண்டாம், ஆயத்தப்படுவோம். ஓய்வு நாளிலே நாம் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடங்களையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அழைப்பிற்கு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாது, இந்த டிரெஸ் போடு போடாது, இந்த வசனத்தை தியானி, இதை தியானிக்காத, இது சத்தியம், இது அசத்தியம், இது ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற சீர்திருத்தம், இது சீர்திருத்தம் அல்ல, இது பொய்யான எழுப்புதல், எல்லாவற்றையும் பகுத்தறிந்து தேவ உபதேசத்திற்காக செவி கொடுத்து புரிந்து கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு ஒரு நாள் ஒரு பொழுதும்
நாம் தாமதிக்கப்பட்டோம். உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, உடனைக்கு உடனே கீழ்ப்படிப்பாங்க. எப்ப சத்தியத்தை கேட்கிறாங்களோ அப்பவே கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளை ஆபிரகாம் கூட தான் இந்த லோத்து இருந்தார். ஒன்றா தான் பலிபீடம் பலிபீடத்திலே பலி செலுத்தி வளர்ந்தார். ஆனால் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அவனை தாமதப்படுத்தியது. அவன் நீதிமானாக இருந்த பொழுதும் தொல்லைகளிலும் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டு கொள்ளியிலிருந்து தப்பினது போல அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லுகிற ஒரு மோசமான சூழ்நிலைக்கு அவன் காரணம். தாமதத்திற்கு அவன் மாத்திரம் அல்ல, அவன் குடும்பம் மாத்திரம் அல்ல, அவன் இருக்கிற இடம் மாத்திரம் அல்ல, அந்த பட்டணமும் ஒரு காரணம், எல்லாமே காரணம். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு, ஒருவேளை ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்று சொன்னார். இந்த நாளில நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க, நான் இன்னும் தாமதமா வாங்க, இன்னும் ஆயத்தமாகல அப்படின்னு சொல்லுவோம். மணவாளன் வர தாமதித்த போது நிறைய விஷயங்கள் நன்மைக்காக நடந்தது. 1844 சீசர் ஆண்டவர் வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து உலகமே காத்து கொண்டிருந்த போது ஆண்டவர் வரவில்லை, அதுல ஒரு சீர்திருத்தம் அங்கு நடந்தது. இன்னைக்கு நம்மளை வெள்ளியை போல பொன்னை போல புடமிடுவது தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாய் இல்லாமல் நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் தாமதமாய் இருக்கிறார். எந்த சாக்கு போக்கும் சொல்லாம நம்முடைய ரட்சிப்புக்காக, குடும்பத்துக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, திருச்சபையின் ரட்சிப்புக்காக காரணங்கள் சொல்லாம தேவனுடைய சமூகத்திலே நாம் தத்தம் செய்வோம். இந்த ஓய்வு நாள் நிறைவு வேலையில ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி தாமதம் இல்லாமல் கிறிஸ்துவ நன்றை சேருவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதங்களை நிறுத்துவாராக.